ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது முயற்சி, ஒரு பஸ் ட்ராவல். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப், அதாவது ரோட் ட்ரிப். இப்போ தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ரோட் ட்ரிப் வந்திருக்கோம். அதாவது இதுக்கான நம்ம கூடலூர் வேலையை வந்துட்டு கூடலூர்லேருந்து ரிட்டன் ஊட்டிக்கு ரோட் ட்ரிப்பாக போகிறோம். இப்போ நம்ம காமிச்ச ஆரம்ப மார்க் பார்த்திங்கன்னா கேரளாவை வயநாடு போகிற ரூட். கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடனே ரைட் எடுத்திங்கன்னா வயநாடு இந்த மாதிரி கால்கட் போகிற ரோடு. இது லோயர் பஸார். ஒரு கூடலூரில் மெயின் பஸார் இதுதான், மெயின் ரோடும் இதுதான். கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போனீங்கன்னா முதுமலை ரோடு வரும். இதிலே நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். கூடலூர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஊர் தான், சிட்டி. அதே சமயம் பாப்புலேஷன் அதிகம். இந்த ரைட்டில் உள்ள ரோடு பார்த்திங்கன்னா கால்கட் ரோடு, அதாவது தமிழ்நாட்டில் நாடுகாணி இந்த மாதிரி இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனேன். கேரளா பார்டர் கிராஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கூடலூர் ரூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். சின்ன ஊர் தான், அதே சமயம் ரொம்ப கன்ஜெஸ்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிராஃபிக் ஈவினிங் நேரம் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த ரோட் ட்ரிப் நம்ம வந்து நிறைய நேரம் டே ட்ராவலாக வந்திருக்கோம். ஸோ இந்த நேரம் ஈவினிங்கும் ப்ளஸ் நைட்டும் மிக்ஸ் ஆகிற டைமில் நம்ம வரணும்னு ஒரு ஆசைப்பட்டோம். அதுக்காக இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். பஸ்ஸில் சரியான ரஷ்ஷு. ஸோ கான்ட்ராக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ரிசர்வேஷன் பஸ்ஸு கூடலூர் டு திருச்சி ரோடு, திருச்சி போகிற ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட பேசி நியூ பஸ், அதாவது இப்போது கொடுத்துருக்க கவர்மெண்ட் பஸ் எல்லோ பஸ் நியூ பஸ் ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே தான் உட்காந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ யூடியூப் நேர்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது கொடுக்கணுங்கிற காண்டி தான் இந்த ஒரு முயற்சி. ஸோ இந்த பஸ் டிராவலில் டிரைவர் நன்றின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் அவர்கிட்ட பேசுகிறக்காண்டி கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு யானை ஒரு குட்டியோட அந்த இடத்துல ஒரு ஓரமாக நின்றுருது. இது வந்து சரண ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. கூடலூர் ரோட்டில் அனிமல்ஸ் பார்க்குறது ரேர், பட் அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு யானை கிடச்சிது. ஸோ அதை வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல, பட் ஃபோட்டோ தான் லாங்காக ஷூட் பண்ண முடிஞ்சுது. அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ரம்மியமான ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து யூக்லிப்டஸ் ஆயிலும் பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அதே சமயம் அது கீழே பார்த்திங்கன்னா எஸ்டேட் இருக்கும், டீ எஸ்டேட். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராடான ரோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கூடலூர் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், குறுகலாக இருக்கும். நம்ம ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோடு மாதிரி சேஃப் டிரைவிங் இங்கே கிடையாது. இங்கே கொஞ்சம் எல்லாருமே கேரளா பீப்புள்ஸ், அதர் ஸ்டேட் பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் தான் வருவாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். பெண்டு ஜாஸ்தி, நல்ல ரோடு இப்போ பிராட் பண்ணிட்டாங்க. அதே சமயம் எல்லாருமே வேகமாக வராங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணி எப்போதுமே வர்றது நமக்கு நல்லது. அந்த எஸ்டேட்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. டிரைவரானே சூப்பராக டிரைவ் பண்ணிட்டுருக்காரு, வண்டி வேகமாக போயிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகமாக வண்டி போயிட்டுருக்குன்னு. இந்நேரம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு 6:00. நாங்கள் வந்து 5:30, 5:40 வண்டி ஸ்டார்ட் பண்ணார், சாரி 6:00 ஸ்டார்ட் பண்ணார் வண்டியை. அதே சமயம் நமக்கு வந்து கூடலூர் ரீச் ஆகி ஊட்டி ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து 8:30 வரைக்கும் சொன்னாங்க, டிராஃபிக்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் நமக்கு வந்து அவர் ரொம்ப ஏர்லியராகவே ஊட்டி வந்து ரீச் பண்ணிட்டார். இது பார்த்திங்கன்னா ஊட்டியில் உள்ள ஈக்குலிட்டிஸ் கார்டன் சொல்லுவாங்க. ஸோ இது கூடலூரில் இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் வண்டியை ரோட் சைடில் நிப்பாட்டிட்டு இது வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் சேஃபாக ஓரமாக வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்க் பண்ணிவிட்டு எந்த வித அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பார்க் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுமாங்க. இது வந்து அதுவும் ஊட்டி டு கூடலூர் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. இதுவும் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் தான் நிப்பாட்டுறோம். இந்த ரோட்டில் உள்ள வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், பார்க்கிங் ரொம்ப ப்ராப்ளம். ஸோ ரோட் சைடில் தான் நிப்பாட்டணும். அங்கேயும் நமக்கு ஒரு யானை வந்து ஸ்டில் கிடச்சிது. ஸோ அதையும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நீடில் ராக்லாம் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கும். சரியான டிராஃபிக்கு அன்றைக்கி நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங். சரியான டிராஃபிக்கு நம்மளால் வந்து வேகமாக டிரைவ் பண்ண முடியல. இருந்தாலும் டிரைவர்னால் சேஃபாக டிரைவ் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போனார். அங்கங்கே வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டினதுனால தான் டிராஃபிக்கே ஆகுது அவர் சொன்னார். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணி உங்கள் லேண்டில் நீங்கள் சேஃபாக டிரைவ் பண்ணிட்டு போனாலே எந்தது ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது, சூரியன் மறைஞ்சி நமக்கு வந்து நைட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம எதிர்பார்த்த அந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் ட்ராவல் பண்ணணும். பீக் ஹவர்ஸில் எப்படி இருக்கும் இந்த ரோடு அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சி. இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் மூவ் பண்ணி கூடலூர் ரோட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட மோர் தென் 10-15 கிலோமீட்டர்ஸ் வெளியில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வில்லேஜ்லாம் வரப்போகுது. ஒவ்வொரு வில்லேஜோட டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து சொல்ல போகிறோம். இதெல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்டில் நீங்கள் வரும்போது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ
ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் எதுவும் வில்லேஜும் வரல. அதை கிராஸ் பண்ணி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் நமக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. அது ரொம்ப பெரிய வில்லேஜ்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். ஸோ அதை கிராஸ் பண்ணி போகும்போது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேன்டி இருக்காங்களே, டேன்டி வந்து தமிழ்நாட்டோட டீ ப்ரொடியூசிங் கம்பெனி. ஸோ அவங்களோட எஸ்டேட் எல்லாமே நமக்கு வந்து கண்ணில் படுது. அங்கேயும் ஒரு வில்லேஜ் பார்த்தோம், அதுவும் ஒரு சின்ன வில்லேஜ் தான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேன்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அதே சமயம் நல்ல பிரமிப்பாகவும் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து ஓரமாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு வியூ ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஏரியாவான நடுவட்டம் சொல்லுவாங்க, நடுவட்டம் ஒரு ஜங்ஷன் மாதிரி. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு வில்லேஜ், இது வில்லேஜ் தான் பட் ஆனால் பெரிய வில்லேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து வீடுகள் பார்க்க முடியும், அதே சமயம் கடைகளும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த நடுவட்டத்தில் நீங்கள் வந்து ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ டீ காஃபி எதுனாலும் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வில்லேஜுங்கிறது நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு வில்லேஜ் தான். ஸோ அதே சமயம் டிராஃபிக்கும் இதுவும் கூடலூர் மாதிரி தான், ஒரு சின்ன ஊர் தான். ஸோ அதனால் எப்போதுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், உங்கள் லேண்டில் எப்போதுமே ட்ரைவ் பண்ணி பழகுங்க. அது என்றைக்குமே நமக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடில் எல்லாமே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு நல்லா அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமே ஒர்க் நடந்துருக்கு, கூடி சீக்கிரம் இந்த சீசன் முடிகிறவுள்ள ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நடுவட்டம் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரும்போது இந்த நடுவட்டம்லாம் தாண்டி ஒரு சின்ன வில்லேஜ் வரும். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று ஒரு போர்டு இருக்குது, இது வந்து பிக்னிக் லேக், பிக்னிக் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து பிக்னிக் லேக் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து தான் இருக்குது, இதுக்கு இந்த வில்லேஜுக்கு அடுத்து தான் இருக்குது. ஸோ அதுன்னு நீங்கள் வந்து டே டைமில் வந்தீங்கன்னா, நாங்கள் நைட்டில் வர்றதுனால கரெக்டாக விசிபிலிட்டி கிடைக்கல, நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா இது இங்கே எப்போதுமே யூஸ் பண்ணிக்கலாம். புது புது டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரே மக்கள் போகிற இடங்கள் போகாமல் நியூ க்ரௌடு இல்லாமல் ஹிடன் பிளேசஸ் பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், நம்ம டீமும் சரி நம்ம யூடியூப் நேர்களுக்காக ஏதாவது நியூலி பிளேசஸ் நியூலியாக ஏதாவது வீடியோஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வுட் ப்ரூக்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா நிலகரியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வச்ச நேம் தான் நிறையா இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து வுட் ப்ரூக். ஊட்டியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நேம் வந்து வெலிங்டன், இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஆங்கிலேயர்கள் பேரோட நேம் தான் இன்றைக்கும் காலங்காலமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு இடம் தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரூக் டேலே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, இந்த வில்லேஜ் தான், சின்ன வில்லேஜ் தான். அதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வில்லேஜ் தான், இந்த கூடலூர் ரோட்டில் எல்லாம் மெயின் ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஹோம் டேலே இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ரூக் டேல் வுட் ப்ரூக் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஹனுமா புரஞ்சலி ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே அந்தந்த இடத்துல ப்ராப்பராக ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு வந்து நேஷனல் ஹைவேஸில் போர்டு இருக்குது. ஸோ எந்த வித கன்ஃபியூஷன் கிடையாது, நீங்கள் கர்நாடகாவிலேருந்து சரி வந்தாலும் சரி இல்லை கேரளாவிலேருந்து வந்தாலும் சரி கூடலூர் டச் பண்ணி அங்கேருந்து ஒரே ரோடு தான், இதான் அந்த ஹனுமாபுரம் சொல்லுவாங்க, சின்ன ஒரு வில்லேஜ் தான். இதுக்கு அடுத்து தான் போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்த்து வர்ற பைக்காரா டேம். பைக்காராங்கிறது இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, ப்ளஸ் டேம் இந்த ஏரியா மக்களோட வாழ்வாதாரமும் இந்த பைக்காரா டேம் இருக்குது. இது வந்து ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜினால் இந்த பைக்காரை அமைஞ்சிருக்கிறதுனால இது பைக்காரான்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது, ஒன்று பைக்காரா டேம் ஃபால்ஸ்ம்பாங்க, இன்னொன்று பைக்காரா போட். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு, ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்பீட் போட் இருக்குது. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு வந்து மோட்டர் போட் தான் இருக்கும், இங்கே ஸ்பீட் போட்டும் நீங்கள் ஸ்பெசிலிட்டி இருக்குது. அந்த பைக்காரா ஃபால்ஸ் இங்கேருந்து லெஃப்ட் சைடில் இதுதான் பஸ் ஸ்டாப்பு, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்காரோட ஃபால்ஸ் போகிற பாதை இருக்கும். ஒரு 5 to 10 minutes ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பைக்காரா டேம் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதுவும் சின்ன வில்லேஜ் தான், இது ரோட் சைடில் பார்க்கிங் கிடையாது, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் இருக்குது, கடைகளும் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு நடுவட்டத்துக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஒரு வில்லேஜ்னு சொன்னால் இது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி போனீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் தான். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம், இதுதான் அந்த பைக்காரா டேமோட வியூ. ஸோ இது ஒரு சின்ன பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு தான் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்போதுமே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி போகலாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப்ஸில் போட்ட மாதிரி வென்லாக் டவுன்ஸ் 9th mile ஷூட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஒன் ஆஃப் த ஃபெமிலியரான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவோடவும் சரி இந்திய சினிமாவோடவும் சரி ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து
இப்போ வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆனதுனால இந்த ஷூட்டிங் ஸ்பாட் நேச்சுரலாக யாரும் வந்து வர்றதில்லை. பட் ஒரு 70s 80s இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹிந்தி சினிமா கூட இங்கே வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றினா இப்போ வந்து வீடியோஸ் நம்ம நிறைய நம்ம வந்து யூடியூப் நேர்களுக்காக இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நம்மளோட லிங்க்கை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளியர் வியூ இல்லை. ஆனாலும் இன்னும் மக்கள் கூட்டம் இருக்குது. இதுக்கு ரைட் சைடில் இருந்த கடைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேக் சைடில் தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க, 7th mile கூட சொல்லலாம், பிக்னிக் ஸ்பாட்டும் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு டூரிஸ்ட் பர்சன் வந்து ஊட்டி. ஸோ அதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது 6th mile சொல்லுவாங்க. அதாவது அந்த ஏரியாவோட இதுதான் 6th mile. அந்த ஏரியாவோட ஊட்டியிலேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டருங்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு நேம் வச்சுருக்காங்க. பட் அதோட நேம் வந்து வேறு. போன இது பார்த்திங்கன்னா 9th mile ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஆனால் வென்லாக் டவுன் சொல்லுவாங்க. இங்கே ஏறி மேடு ஏறி கீழே இறங்குறதுனால தான் டவுன் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 6th mile. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சோலூர்னு ஒரு வில்லேஜ் வரும். இந்த லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டில் தான் சோலூர் மட்டம் சோலூர்னு ஒரு வில்லேஜ் வரும். ஸோ அதையும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோஸுக்கு நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து டேம் வியூ. டேம் வந்து இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு டேம் இருக்குது, காமராஜர் டேம் சொல்லுவாங்க. அந்த டேம் பற்றி தான் இந்த வீடியோஸில் நம்ம இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். இதுவும் நிறைய தமிழ் சினிமாஸில் பார்த்துருக்கலாம். அடர்ந்த மரங்களோட இறக்கமாக ஒரு ஃபைட் சீனு பாட்டு எல்லாமே இங்கே நிறைய எடுத்திருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எவ்வளோ ஒரு ஃபெமிலியரானதோ அதே சமயம் அதே மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இதுவும் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் தான் இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, காரணம் ரோட் சைடில் ப்ராப்பராக பார்க் பண்ணதுனால வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. ஸோ எப்போதுமே நம்ம வந்து எல்லாமே இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட் சைடில் தான் பார்க்கிங் இருக்கும். ஸோ நமக்குன்னு உள்ள ஸ்பேஸ் நல்ல கேப் இருக்கிற இடத்துல வண்டியை நல்லா தெளிவாக பார்க் பண்ணிவிட்டு உங்களோட டூரிஸ்ட்டை நீங்கள் எப்போதுமே என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது சடனாக அந்தந்த இடத்துல நிப்பாடிட்டு போகிறதுனால தான், வர்றவங்களும் ஆப்போசிட்டில் அதை கவனிக்காமல் வர்றதுனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ரெகுலராகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோட்டில் ஏற்கனவே 9th mile பார்த்தாச்சு, பைக்கராலும் பார்த்தாச்சு, இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் ஊட்டியோட என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க, தலக்குந்தா. தலக்குந்தாங்கிறது ஊட்டியிலேருந்து ஒரு 7 to 10 kilometers டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ரெண்டு ஒரு ஜங்ஷன் மாதிரி. இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தலக்குந்தாலேருந்து ஊட்டியின் மிகவும் ஆபத்தான சாலைன்னு சொல்லுவாங்க, கல்லட்டி ரோடு. கல்லட்டி ரோடு அந்த ரோடு இங்கே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து முதுமலை பக்கம் போக வேண்டியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த ரூட்டில் யாரும் அலோவ் பண்ணுறதில்லை. அதாவது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், அதாவது ப்ராப்பராக டிரைவிங் தெரிஞ்ச லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் TN-43 vehicles மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள்லாம் முதுமலை போகணுன்னா கூடலூர் வழியாக தான் சுற்றி, கூடலூர் வழியாக தான் போக வேண்டியிருக்கும். இந்த ரோட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சரானதும். டாட்டிஸ்டிக்ஸ் ஹேர்பின் பண்டூரில் ஒரு ஏரியா இது, இதான் அந்த ஏரியா தலக்குந்தாங்கிறது. நல்ல ஒரு பெரியான ஒரு ஏரியா. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வண்டி உங்களுக்கு வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய கடைகள் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்சிருக்கோம், அந்த இதில் வந்து அந்த கல்லட்டி ரோடு ஸ்டார்ட் ஆகும். இது ரைட்டில் எப்படி டேன் பண்ணி போயிட்டே இருந்தோன்னா ஊட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ராவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆக போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்லா இருட்டிடுச்சு, நேரமும் கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிராஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த விட டிரைவர் சூப்பராக வந்துட்டுருக்காரு, அதே சமயம் ரொம்ப ஸ்பீடாகவும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா HPF சொல்லுவாங்க, பழைய இந்துஸ்தான் ஃபோட்டோபிலிம் தொழிற்சாலை, அந்த ஏரியா அது. இந்த ஃபேக்ட்ரி இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது ஒரு சென்ட்ரில் ஒரு ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிங்கர் போஸ்ட்னு ஒரு இடத்துக்குள்ளே வரோம். ஃபிங்கர் போஸ்ட்டுங்கிறது ஊட்டி டவுனுக்குள்ளே ஒரு முக்கியமான இடம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் மற்ற ஏரியா மாதிரி காடுலாம் இல்லாமல் நம்ம டவுனுக்குள்ளே வந்ததுனால கடைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த ரைட் லெஃப்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா லைட் நிறைய பார்த்துருப்பீங்க, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மேபி 2-3 years இது கம்ப்ளீட் ஆகி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஃபிங்கர் போஸ்ட் தாண்டி மெடிக்கல் காலேஜ்லாம் தாண்டி ஊட்டி டவுனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனோம்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபிங்கர் போஸ்ட்டோட மெயினான ஒரு ஜங்ஷன். இங்கே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து ரோடெல்லாம் பெரியது. 90 ஊட்டி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஊட்டி எல்லாமே இந்த ரோட்டில் தான் மெயினாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் போகிறது. இது வந்து பஸ் டிரைவர் ரேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இவர் தெரிஞ்சதுனால யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் என்டர் ஆகி ரயில்வே ஸ்டேஷனை டச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து டவுனுக்குள்ளே என்டர் ஆகிடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ரோடு தான் ஊட்டியை பொறுத்த வரைக்கும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா
இந்த ரோடை ஜாயிண்ட் கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கெலாம் நம்ம போக வேண்டியிருக்கோம். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் சரி ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹில் பங்க் சொல்லுவாங்க. ஹில் பங்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி மேலேயும் இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு பல்க்கு கிராஸ் பண்ணிட்டுருக்கோம், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் ஒரு பல்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அட் டைமில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பல்க் இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் இப்படி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, பக்கத்தில் பார்த்துருக்கலாம். பட் இந்த இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பல்க் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இந்த பல்க்கு உங்களுக்கு வந்து புதுசாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதோடு நம்ம ஊட்டி ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம். கூடலூர்லேருந்து வர்ற டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ராவல் வித்தியாசமான ஒரு ட்ரிப்பை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் நெருங்கிட்டு இருக்கனால ஸோ நம்ம வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்ஸ் வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும், நம்மளோட வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வரும். இதுதான் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன், நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. ஊட்டி அதாவது உதகமண்டலம் டூரிஸ்ட் பிளேஸோட மெயின் பஸ் ஸ்டாண்டு, அது பக்கத்தில் தான் நம்ம என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் ரோடு இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் இதான் அந்த போட் ஹவுஸ் ரோடு ரைட்டில் போகிறது. ஸோ இது வந்து சர்க்கிள் திரும்பினா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள ஒரு அடுத்த வீடியில் சந்திக்கும் முறை மீண்டும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், This is ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். பாய்.